What is up, Clashers? Welcome to the channel Thunder Knights. இன்னும் நம்ம இதை பற்றி பார்க்க போனா கிளான் வார் லீக்ல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் மேட்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன், லோவர் டவுன் அண்ட் ஹையர் டவுன் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ஹால் 10 யூஸ் பண்ணி அப்படி டவுன் ஹால் 11 வந்து 3 ஸ்டார் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மேக்ஸ் டவுன் ஹாலில் வந்து அடிக்கப்படுறது கிடையாது, ஒரு ஹாஃப் மேக்ஸ் அந்த மாதிரி டவுன் தான் அடிக்க போகிறோம். ஓகேவா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் கூட அந்த பெல் ஐக்கான ஆல் கொடுத்துருக்கோம். அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நான் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு சஜினா போய் சேரும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆக்ரேட்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மேக்ஸ் டவுன் 11 வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு ஆஃப் மேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் மேக்ஸ் டவுனில் தான் இந்த பேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஸோ எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த அட்டாக் சைடில் ரீச் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் லாந்தர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாக் லாந்தர் இருக்கும் பெக்கா வந்து டேங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாக் லாந்தர் யூஸ் பண்ணி உள்ளே புஷ் பண்ணிவிட்டு எனிமி சிசியை பார்த்தீங்கன்னா லூர் பண்ணியிருக்கோம். லூர் பண்ணிவிட்டு பாய்சன் ஸ்பெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இருக்க ட்ரூப்ஸ், அதாவது விசாட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஐ மீன் அந்த எனிமி சிசியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா கியூன் வந்து வெளியே பேஜி. ஸோ கியூன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் த பேஸ்ல இருந்தீங்கன்னா கியூன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ஆல் கூட எடுத்துகிட்டு சான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. ஸோ அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்ஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கலாக டிப்ளை பண்ணுங்கள், எப்போதுமே ஒரே கூட்டத்தில் டிப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா கைஸ், ஸோ ஹீலிங் ஸ்பெல் கட்டாயம் தேவை. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டார்கெட் இன்ஃபார்ம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ளின்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறத வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாக் தான் நமக்கு வந்து மெயின் பாயிண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக எங்கள் ஹீலிங் ஸ்பெல் போட்டாங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பாதி ஹாக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேஜில் பார்த்துவாங்க கைஸ், ரெண்டு விசாட் வர பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் நமக்கு மேக் பண்ணி தரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விசா டவர் வந்து ஏரியா ஸ்பிளாஷா. ஸோ ஏரியாவில் இருக்க மொத்த ஹாகையும் அடிச்சு தூக்கும் சொல்லி வாய முடலை பார்த்தீங்கன்னா கைஸ் ஹாக் எல்லாம் பறந்துருச்சு. ஸோ பரபரன்னு பறந்துருச்சு. இனிமேல் பேலன்ஸ் இருக்க ஹாக் வந்து எஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற எல்லா இதையும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த அட்டாக். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஹாக் ரேட்டர்ல விச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஹாக் தான் கிடச்சிருந்துச்சு. ஐ மீன் ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாக் தான் கிடச்சிச்சு. ஸோ ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டவுனல் 10 யூஸ் பண்ணி அதே அட்டாக் ஸ்ட்ராட்ஜி யூஸ் பண்ணி இன்னொரு டவுனல் 11 அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இந்த எந்த பேஸுமே மேக்ஸ் கிடையாது, நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸ் தான். டவுனல் 10 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனல் 11 மேக்ஸ் கிடையாது. ஈகிள் ஆட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1ல இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 35, மற்றபடி எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கிளான் வார்லிக்கு இந்த அட்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாரில் பார்த்தீங்கன்னா எப்போச்சு உங்களுக்கு ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்டாக இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் கிளான் மேட்ச் கூட சேலஞ்ச் போட சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கை திறந்த வல்லுநர் ஆகலாம். ஸோ இப்போ பாருங்க கைஸ், நம்மளோட கியூன் வந்து கரெக்டாக உள்ள வந்துச்சு. லாஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வெளியே போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கியூன் வந்து உள்ள வந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ளஸ் ரேஜ் போட்டிருக்காங்க பவுலர். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயண்டுக்கு. ஓகே ஃபைன். ஸோ அங்கே எதுவுமே இல்லை சிசியில், வாட் என்னன்னு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை கை தவறி விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும், கை நடுக்கமாக இருக்கும். எனிவே ஃபைன், பைபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூனோட எபிலிட்டி வேறு அப்படியே இருக்குது. ஸோ ஹாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி போய் கொண்டிருக்கிறது. ஹீலிங் ஸ்பெல் அவரை டிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் பேஸை விட இது கொஞ்சம் மேக்ஸ் ரவுட் கம்மி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம்லாம் ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க. ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் டார்கெட் இன்ஃபார்ம் இருந்தால் தான் நம்ம வந்து பயப்பட வேண்டியது. ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம் வந்து ஆகுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. பட் நம்மளோட கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடைசி நேரத்தில் ஆப்படிச்சான் அடிப்பான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்மளோட ஹாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் அட்டாகிங் ட்ரூப்ஸ் அதிர்க்கு டிஃபென்சஸ் தான் இருக்குது. மற்றபடி இங்கே இந்த இடத்துல எங்கேயுமே மல்டிபிள் அட்டாகிங் ட்ரூப்ஸ் கிடையாது. ஸோ நம்ம மினியான் பார்த்தீங்கன்னா அதை போட்டு தாக்கி கிங்கை போட்டு அடிச்சுட்டு இருக்கு. ஓகே ஃபைன், அவ்வளோந்தான் அவ்வளோந்தான் அவ்வளோந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே பேலன்ஸ் இல்லை, ஜஸ்ட் டவுன் ஹால் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் வந்து
எதுவும் எந்த எதுவும் பண்ண முடியாது. ஸோ கிங்கே வந்து மாணிக்காம டவுனால் அடிச்சிட்டாங்க ஆகிறது. ஸோ இந்த அட்டாக் ஸ்ட்ராட்ஜி பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசமான அட்டாக் ஸ்ட்ராட்ஜி, ஹைபிரிட் அட்டாக் ஸ்ட்ராட்ஜி. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுனால் 10 யூஸ் பண்ணலாம் ஹைபிரிட் அட்டாக் ஸ்ட்ராட்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கியூனை வந்து சார்ஜ் பண்ணி, இது வந்து கியூன் சார்ஜ் ஹைபிரிட் அட்டாக் ஸ்ட்ராட்ஜி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹீலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் நான் வந்து 4 ஹீலர் யூஸ் பண்ணுறது பெட்டர் 5 ஹீலருக்கு போகிறத விட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூனை வச்சு சார்ஜ் பண்ணி சிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட் ஒரு ஒன் சைட் ஆஃப் த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈகிள் ஆட்ரி டனல் லெவலில் வந்து மேக்ஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எந்த இதுவுமே அவ்வளோ மேக்ஸ் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிச்சு தோச்சு போட்டுருப்பாப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கூட எலக்ட்ரோ ட்ராகன் தான் வந்திருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரோ ட்ராகனோட அராஜகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ஃபைன், ஃப்ரீ ஸ்பெல் பாய்சன் ஸ்பெல் டிப்ளாய் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா ரேஜோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த எனிமி சிசி வந்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ஃபஸ்ட்டு பாய்சனை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எபிலிட்டியாவது அவர் தக்க வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஓகே ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேஜ் பேரக்ஸ் ஹைப்ரிட்னாலே சேஜ் பேரக்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஜ் மிஷின். ஸோ சேஜ் பேரக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரு ஒன் சைடு வந்து ஃபனல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் அப்புறமா ஹாக்ஸ் டிப்ளை பண்ணியிருக்காங்க. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபஸ்ட்டு மைனரை டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாக் டிப்ளை பண்ணுங்க டார்கெட். அப்போ தான் டிஃபென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனரை டார்கெட் பண்ணிருக்கும்போது ஹாக்ஸ் போய் தசை திருப்பிட்டு அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ நம்மளோட சேஜ் பேர்ஸ் அண்ட் ஹாக்ஸ் கூட வெளியே வந்துருச்சு. கியூன் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் எடுக்க போது பத்ததுக்கு மைனராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான், இனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மைனர்ஸ் அப்புறமா ஹாக்ஸ் வந்து எடுத்துரும். ஸோ பெக்கா கூட இன்னும் அலைவாக இருக்குது, நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருந்த ஒரே ஒரு ஹீலிங் ஸ்பெல்லை டிப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸியான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா டவுனால் 10 இருந்து டவுனால் 11 ஒரு புதுசாக வந்த ஒரு டவுனால் 11 பார்த்தீங்கன்னா உங்களால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனால் 10 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்மாக 3 ஷேர் எடுக்கும், 10 vs 10 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சஜஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கூட அந்த பெல் ஐகானை ஆட் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். ஆண்ட்ரன் சைன் ஆஃப் பை.